श्रीमा वेंकनाथविता के वेदांत आचार्यवरियों में सन्नी दत्ता सदा रामाजदया पात्र ज्ञानवैराग्यभूषण श्रीमद्त्ंकटनाता वंदे वेदातिकं लक्ष्मीनाथ सरंभां नातयाम अस्मदाचार्यपर्यता वंदे यो गुरुपरम योणिमच्युतपदाबुजुगमुग् व्यामगत सतिय अस्मद्गुरोगवत सि दयेक सिंधो राजस् शरण शरण प्रपध्ये श्रीवत्सचिन्न मिश्रेभ्यो नम भुक्तिमीमहे यदुक्त स्त्री कंठे యాంతి మంగళసూత్రం అన్నికి ముప్పవదు ముప్పవదు శ్లోకం శ్రీ కురతావను అతి మనుష స్తమం ఆశ్చర్యమాన శ్రీ సుక్తీలో ఆచార్యని అనుగ్రహం స్వామియోడ స్వామీయోడ పంచస్తమం అనుభవి అదావదే முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படுவது போல் அடியன் இந்த பஞ்சஸ்தவத்தை அனுபவிக்கணும்னு ஒரு பேராசையில் இதில் இழுந்து ஆச்சாரியன் அனுகிரகம் ஏதோ எதா சக்தி எதா மதி அடியேன் அந்த வியாக்கியானங்கள்லேருந்து அது அப்படியே சுக்குமி லகுதி பிலின்னு அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டுருக்கேன் ஏதாவது நல்லது இருந்தால் அது வியாக்கியானங்களுடைய ஆச்சரியமான கம்பீரமான வார்த்தைகள் தான் சுவாமியோட ஸ்ரீசுக்தி தான்

ய ஸ்லத நாய தஸ்ய அப்படிங்கிறார் ஸ்லத அப்படின்னா தளர்த்தி கொள்வது வந்து சுவாமி தெரிவிப்பது எம் துர்கிரகம் சுமனசோ மனசாபி நித்யம் அதாவது எந்த உலகிலும் உள்ள எவராலும் உன்னை எந்த கரணங்களாலும் எந்த புலன்களாலோ புத்தியினாலோ மனசினாலோ கர்மஞான இந்திரியங்களாலோ மனசால கூட புத்தியினால கூட எட்ட முடியாது உன்னை எவராலும் இந்த உலகில் எந்த உலகிலும் இந்த கரணங்கள் மனசு உட்பட பிரகிருத்திக்கு கட்டு கட்டுப்பட்டு கர்மாக்களுக்கு வயப்பட்டு கர்ம வசப்பட்டு கட்டுண்டு சம்சாரத்தில் இருப்பதை நீயோ கர்மாதீதன் கர்மாமே கிடையாது உனக்கு கர்மா அதீதன் கர்மாக்கள் உன்னை ஒட்டாது அவற்றின் பலன் கூட உன்னை ஒட்டாது ஆகவே சேத்தனர்களிலும் உன்னை அண்டினவர்களுடைய கர்மாக்களை சம்சாரத்தில் அவர்களை பிணைத்து வைத்திருக்கும் கட்டுகளை சம்சார அந்த பந்தத்தை நீ பரம கிருப்பை பண்ணி பிரீத்தியுடன் அறுத்து எரிகிறாய் அகந்துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷிஷ்யாமி மா வருந்தாதே என்று நீ எங்கள் கட்டை அவிழ்க்கிறாய் நீ இதை எல்லாராலும் பண்ணிவிட முடியாது நீயே பரமாத்மா என்பதனாலேயே நீயே சர்வேஸ்வரன் என்பதனாலேயே வேறு எவராலும் முடியாத செய்ய அதிகாரமில்லாத இதை நீ செய்கிறாய் அவர்களுக்கு அதிகாரமே கிடையாது ஆனால் உன்னை உன் தாயார் அறிவிலி அப்படி அறிவொன்றுமில்லாத அந்த ஆய்குலத்தில் இருந்த உன் தாயார் யசோதை நீ செய்த விஷயங்கள் நீ செய்த லீலைகள் விஷமங்கள் பொறாமல் அதை வந்து பொறுக்க முடியாமல் கோபித்து கட்டி போட முனைந்தாள் உன்னை தாம்பு கொண்டு உன்னை கட்டி போட முனைந்தாவள் பட்ட பாடு அப்பப்பா கட்டுண்ட நீ நீ கூட பட்டிருக்க மாட்டாய் அப்படி அவள் பட்ட பிறகு அது ஒரு புறம் இருக்க நீ விரும்பி இவ்வளவு கஷ்டப்படுறாளே அம்மா அப்படின்ட்டு கட்டுண்டாய் அதுதான் கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அவன் அத்துடன் இல்லாது அந்த கட்டிலிருந்து உன்னால் உன்னால் விடுவித்துக் கொள்ள முடியவில்லையாம் பார்த்தவர்களெல்லாம் பார்த்தவர்களெல்லாம் உன்னை கிண்டல் செய்கிறார்கள் டீஸ் பண்றா நீ வெம்பி விதும்பி அழற அப்படி பார்த்தவர்கள் சொல்லும்படி உன்னால் விடுவித்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லும்படி நீ நடித்தாய் அதற்கு உனக்கு சாமர்த்தியம் இல்லையாம் அந்த தாம்பு கயிறை அவிழ்ப்பதற்கு என்ன வினோதம் இது சம்சார பந்தம் அந்த கட்டையே அவிழ்க்கிறாய் ஆச்சரியங்களிலே இது மிகப்பெரிய ஆச்சரியம் என்று தெரிவிக்கிறார் சுவாமி அதாவது எம் துிரகம் சுமனசோ மனசாபி நித்தியம் பந்தச்சிதம் பரமீஷமுதாஹர்த்தி தாம்நா நிபந்த இது சுச்ரம் பவந்தம் நாலம் பபூவித பதநாய அதாவது எம் யாதொரு பரம்பொருளான தேவரீரை மனசா அபி நல்ல மனசை கொண்டும் முக்காலத்திலும் அறிய முடியாதவராயும் பந்தச்சித்தம் கர்மவன் பாஷத்தை அறுத்தெரியுப அருத்தெரியுமவராயும் நீர் பரமம் உயர்வான திருவை உடையவராகவும் இருக்கும் நீர் தனிப்பெரும் தலைவராக இருக்கும் நீர் தனிப்பெரும் தலைவர் ஈஷம் சுமனசக அறிவாளிகளும் மேலான தேவர்களும் உதாகரந்தி தெரிவிக்கின்றனர் அப்படி அவர்கள்லாம் தெரிவிக்கின்றனர் பாகவதோத்தவர்கள் பக்தர்கள் ஞானிகள் வேதாந்திகள் தேவர்கள் அவர்களெல்லாம் உண்மை தனிப்பெறும் தலைவர் என்று தெரிவிக்கின்றனர் தம்பவந்தம் அத்தகைய தேவரீரை தாம்னா கண்ணினுன் சிறுத்தாம்பினால் நிபத்த இதி உரலில் கட்டப்பட்டவன் என்றும் தஸ்ய அந்த கட்டோட அந்த கட்டின் ஸ்லதனாய அலம் நபபூவித ஸ்லதனாய தளர்த்தி கொள்பவை கொள்ளுவதற்கு அலம் தக்க வலுவுள்ளவராக பபூவித தேவரீர் ஆகவில்லையாம் இதி சுஷ்ரும என்று கேள்விப்படுகிறோம் பத பத பெருவியப்பு பத அப்படின்னா பெருவியப்பா இருக்கிறதே இது எம் துர்கிரகம் சுமனசோ மனசாயி நித்தியம் என்றது அமருக்கு அறிய பிரான் அதை அப்படியே எடுக்கிறார் சுவாமி பகவத்கீதையில் சொல்கிறார் கிய கண்ணனே நாகம் பிரகாஷகா சர்வேஷாம் யோக மாயாசமா அவர்த்தகா ஏழாவது சாப்டர் இருபத்தஞ்சாவது ஸ்லோகத்தில் மாம் கச்சன என்று கீதையில் பகவானே அருளி செய்கிறார் பெரிய பிராட்டியார் ஒருவரே எம்பெருமானை உள்ளபடி அறிந்தவர் வேறு யாரும் அறியவில்லை மற்றையோர் இல்லை என்பதை உத்தர ஸ்ரீமா ஸ்ரீராமாயணத்தில் வால்மீகி பகவான் தெரிவிக்கிறார் லோ துவம் ஹி லோக கர்த்தி தேவ நத்வாம் கேசன ஜானதே ருத்தே மாயாம் விஷாலாட்சி தவ பூர்வ பரிகிரகாம் என்றதை கொண்டு பரமம் என்ற வார்த்தை போடுகிறார் பரமம் அப்படின்னா திருவுக்கு திருவு அந்த உயர்வான திருவுடன் கூடியவர் என்ற அர்த்தம் கட்டிலிருந்து விடுபட விரும்புபவன் தாமோதரனை தியானிக்க கடவன் என்ற பொருளுள்ள தாமோதரம் பந்தகதா என்ற மகர்ஷியோட வசனத்தை எடுத்து சர்வார்த்த சித்தியில் சுவாமி தேசிகன் உதாகரிக்கிறார் பத்தம் ததா பாஷ் பாத்யதா முகுந்தம் அயத்ன விச்சிதேதி கர்ம பந்தே என்று யாதவாபிதயத்தில் அருளி செய்கிறார் பந்தச்சிதம் அந்த பந்தத்தை அந்த கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அதை நினைத்தால் நம்முடைய கட்டுகள் அவிழும் என்று தெரிவிக்கிறார் வேதாந்த தேசிகன் பழுத்திட்ட இன்ப பயன் பற்றறுத்து பணித்தேத்த வல்லார் துயராயவெல்லாம் ஒழித்திட்டு அவரை தனுக்காக்க வல்ல பெருமான் திருமால் கான்மேன் என்று பரகாலன் பத்தாம்பத்து ஆறாவது பதிகத்தில் ஆறாவது பாசுரத்தில் பெரிய திருமொழியில் தெரிவிக்கிறார் அதுவும் இன்று ஆட்சியரால் அலை வெண்ணை உண்டு ஆப்புண்டிருந்தவனே என்கிறார் பழித்திட்ட இன்ப பயன் பற்றறுத்து பணித்தேத்த வல்லார் துயராயவெல்லாம் ஒழித்திட்டு அவரை தனக்காக்க வல்ல பெருமான் திருமால் காண்மேன் இன்று ஆட்சியரால் அலை வெண்ணையுண்டு ஆப்புண்டிருந்தவனே என்று ஆச்சரியமா பரகாலன் அனுபவிப்பதை இங்கே சுவாமி கூரத்தாழ்வான் அணிவி அனுபவிக்கிறார் பரமம் ஈசம் தமீஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம் சர்வலோக மகேஸ்வரம் சர்வவாகீஸ்வரேஸ்வரகா சர்வ சர்வஸ்ரேஸ்வரகா கிருஷ்ணகா என்றெல்லாம் திருவுள்ளத்தில் கொண்டு பரமம் ஈசம் என்று ஆழ்வான் அனுபவிப்பது அவன்தான் பரமன் அவன்தான் ஈசன் உயர்வான திருவை கூடியவர் உயர்வான தனிப்பெரும் தலைவராயிருப்பவர் மற்றொரு கடைவெண்ணை கலவினில் உரலிடை ஆப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்திருந்தேங்கிய எளிவே என்பது உத்தரார்த்தத்தில் இரண்டாவது இரண்டாவது மூணாவது அடி நாலாவது அடியில் தெரிவிக்கிறார் சுவாமி எம்பெருமான் ஓரிரவில் மதுரையில் அவதரித்த போதே தந்தை காலில் பெருவிலங்கு தாள விழா நல்லிருட்கள் வந்தவானபடியாலும் அப்படி பிறக்கும் போதே தாயுடைய கால் அப்படியே பெருவிலங்கெல்லாம் கேண்டெடுத்த அப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் சகி பந்து ரித்தா என்று இவனே கட்டி வைத்து கட்டவிழ்பான் ஆகையாலும் உலுகுலே குலுகுலே குத்திர சித்தா திருப்தா தாத் புண்யே பந்தும் சதாம் பந்துமியேஷ மாதா என்றபடி உரலில் சின்ன கரு சின்ன தாம்பு கயிறால் கட்டி வைத்த கட்டி நின்று இவனால் விடுவித்துக் கொள்ள முடியாதான் அப்படி சிறையில இரும்புல போட்ட விலங்கை அவிழ்க்க முடிகிறது சம்சார பந்தத்தை அவிழ்க்க முடிகிறது இக்கட்டை அவிழ்க்க முடியாமல் இயங்கி நீராமே அழுதீராமே என்ன உன் எ எளிமை என்று என்று ஆச்சரியப்படுகிறார் ஆழ்வான் சுஷ்ரும என்பது சுஷ்ரும அப்படின்னா அந்த இடத்துல கேள்விப்படுகிறோம் சுஷ்ரும தாம் இந்த விருத்தாந்தத்தை நேராக கேட்டாலும் நேரில் கண்டவர்களால் விளக்கப்பட்டதை கருதி இது சுஷ்ரும என்று பிரயோகித்தார் இதை நேரால் ஒரு நேராக ஆச்சாரியன்கிட்ட இதை கேட்டிருக்கேன் ஆனால் இதை பார்த்தவாளே சொல்லி இதை அனுபவிச்சிருக்கான்னா அதுதான் சுஷ்ரும என்று யாதவாபிதயத்தில் ஸ்லோகத்திலேருந்து சுவாமி உரையாய் எடுத்த ஸ்ரீவத் சங்கராச்சார் ஆச்சரியமாக இந்த ஆழ்வானுடைய ஸ்லோகத்தை அனுபவிக்கிறார் அடுத்தது ஐஷம் ஹி ஷைஷவி வதி வேலகேலம் விசேஷ்டிதேன ஹஸ்தாலபந்த பால்யோச்சிதான்யபரசாச்சிச்சேஷ்டிதேன்தாலபந்தபாயிதமோஜசே மறுபடியும் இங்க பூத்தனை அந்த கள்ளச்சகடம் அந்த மருத மரங்கள் அதை எடுத்து மறுபடியும் அதை அனுபவிக்கிறார் சுவாமி ஹே கிருஷ்ணா ஐசம் ஹி எத் பூத்தனா சகடம் அர்ஜுன யோகோ சயுக்மம் பால்யோ சிதான்யபர சாச்சி விசேஷ்டிதேன ஹந்தால பந்த சலபாயுதம் ஓஜசஸ்தே சற்று வளர்ந்த பின் நல்லது கெட்டது ஆகிய பாகுபாடுகளை தெரிந்து கொண்டு கெட்டவைகளை ஒழிக்க வேண்டும் நல்லதை காப்பாற்ற வேண்டும் என்று ஒருத்தர் முயற்சி செய்வது இயல்பு சற்று வளர்ந்த பின் ஒரு வயசு வயசு தெரிஞ்ச அப்புறம் ஒரு கொஞ்சம் அறிவு வந்தப்புறம் நினைவு வந்தப்புறம் ஆனால் நீயோ குழந்தைப் பருவம் சிறு பிள்ளை பருவம் அதிலேயே பெரும் காரியங்களை செய்தாய் அதையெல்லாம் எதேச்சையாக நடந்த ஏதோ காரணங்களால் இப்படி முடிந்தது என்று பார்ப்பவர் சொல்லும்படி ஒரு ஒரு ஏற்பாடு பண்ணிவிட்டாய் பூத்தனையாகிய பேச்சு அரக்கியிடம் பால் குடித்தாய் அவ வந்து யசோதை மாதிரி வேஷம் போட்டுண்டு உனக்கு பால் கொடுத்து விஷத்தால் கொல்ல வேண்டும் என்று வந்தவள் ஆனால் நிஜத்தில் அவளது உயிரையே குடித்து விட்டாய் இரு அரக்கர்கள் இரு மருத மரங்களாகி நீ அவர்களை நெருங்கும்போது உன்னை மாய்க்க சதி செய்வதற்காக அவர்கள் வந்தார்கள் என்று அப்படி நினைத்து நீ அவர்கள் நடுவே அந்த மரங்களிடையே நீ கட்டுண்டிருந்த உரலை இழுத்து கொண்டு போக அதனால் அவர்கள் வீழ்ந்து மாண்டதாக ஒரு காட்சி காட்டினாய் எல்லாருக்கும் ஏதோ எதேச்சையா உரல் அந்த பக்கம் போனா மாதிரியும் தவழ்ந்து போனா மாதிரியும் அந்த உரல்னால அந்த ரெண்டு ரெண்டு மரங்கள் விழுந்தா போலையும் ஒரு இன்சிடென்டலாக நடந்தது சகட்டாசுரன் வண்டி உருவில் உன்னை மாய்க்க காத்து கொண்டிருக்க உன்னுடைய சின்ன அந்த தளிர் போன்ற கால் அவன் மீது பட்டதான் உடனே அவன் மாண்டான் இது எல்லாரும் பார்க்க நடந்தவைகள் அனுபவித்து நடந்தவைகள் ஆகவே ஏதும் மாயமில்லை என்று எண்ணும்படி நீ பண்ணாய் ஆனால் இதையெல்லாம் செய்த நீ சிறு பிள்ளை குழந்தை இதை எப்படி மறைப்பாய் இது மாயம் இல்லை என்று எப்படி தெரியும் சிறு குழந்தை செய்யும் காரியங்கள் இல்லையே இது இதிலிருந்தே தெரில நீ சர்வேஸ்வரன் என்று விளங்கி விடுகிறதே என்று சுவாமி தெரிவிக்கிறார் அதாவது ஐஷம் கிஷை வபிவை வியதி வேல கேலம் எவ்வன பருவம் கூட இல்லை தொட்டில் பருவம் வேறு ஏதோ வியாஜத்தில் செய்து காட்டிய லீலைகள் சர்வேஸ்வரத்தை காட்டி கொடுப்பதாய் உள்ளது இதென்ன விளையாட்டு ஹே கிருஷ்ணா கண்ணபிரானே பூத்தனா வஞ்சக பேய்மகளான பூத்தனையும் சகடம் கள்ளச்சகடும் சகடும் அர்ஜுனயோகோ யுக்மம் ச ரெட்டை மருதமரங்களும் தே தேவரடைய பால்ய உசித்த சிறு பாய் பிராயத்திற்கு சின்ன குழந்தைக்கு உகந்த அந்நபர ஏதோ உட்கருத்துடன் கூடிய சாட்சி விசேஷித்தன குறுக்கான களகண்டுகளாலே தே ஓஜசகா தேவரின் நெருப்பை ஒத்த தேஜஸிற்கு விட்டில் பூச்சியாகும் நிலையை அடைந்தனர் ஷலபாயுதம் அலபந்த விட்டில் பூச்சி மாறி அவங்க வந்து விழுந்தனர் ஹி இது மிகவும் பிரசித்தம் யத் இது யாதொன்று உண்டோ அதனால் தே ஷை சைவம் அபி ஷ் தேவச்சம் அபி அதாவது இந்த இடத்துல தேவரீருடைய இளம் பிள்ளையான நிலையும் சர்வேஸ்வரன் தேவரீரே என்பதை அறிவிப்பதாயும் வியதி வேல எல்லை மீறிய திருவிளையாட்டுகளை அல்லவா இது ஹந்த வியப்பு ஆச்சரியம் என்கிறார் சுவாமி எம்பெருமானின் சிறு பிள்ளை விளையாட்டிலேயே பூத்தனை சகடு மருது ஆகிய கொடும் பிறவிகள் விளக்கின் தேசில் அந்த தேஜஸில் வீழ்ந்தொழிந்த விட்டில் பூச்சி போல மடிந்தன இதை கொண்டே இவன் தெய்வ குழந்தை என்று அறியலாம் இந்த உள்நோக்கத்துடனேயே தேவரீர் திருவிளையாடல்கள் எல்லாம் அமைந்தன பேயார் முளையுண்டதும் இயற்கையாய் காலை உதைப்பதைப் போல அந்த சகடு இருத்ததும் அந்த உரலோடு இடை வலிப்ப தவழ்ந்து மருது இருத்ததும் இத்தகைய விளையாட்டானால் தேவரீரின் உண்மையான சுரூப சுவாவங்களை அறிய யார் வல்லவர் கேச்சித் விசித்திர சரித்தான் தயா சஞ்யான் விதந்தி சந்தகா என்று ஒரு சில மகான்களே இந்த உனது பிரபாவங்களை அறிய வல்லவர்கள் சுவாமி ஆழவந்தாரும் தெரிவிக்கிறார் தத் திகசும் அவநீதம் நிர்பயம் மாமலஜ்ஜம் பரம புருஷ யோகம் யோகி வரியா விதி சிவ சனகாத்தியை தியாத்தும் அத்தியந்த தூரம் தப பரிஜனபாவம் காமையே காம விர்தகா அதாவது புருஷோத்தமனான எம்பெருமானே விரும்பியபடி நடந்து கொள்பவனான எந்த அடியேன் எம்பெருமானை தியானித்து வருபவர்களில் முதலில் எண்ணத்தகுந்தவர்களாக சதுர்முக பிரம்மன் சிவன் இவர்களால் கூட நினைத்து பார்ப்பதற்கே மிகவும் தொலைவில் இருக்கும் தேவரையருடைய பணிவிடை செய்பவர்களின் நிலைமையை நான் விரும்புகிறேனே எத்தகைய மாமலம் துளிகூட வெட்கமில்லாமல் அடியேன் என்னை நிந்தித்துக் கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கிறார் ஆள வந்தார் அதே தான் இங்கேயும் அதாவது ஒரு சில மகான்களே உனது பிரபாவங்களை அறிய வல்லவர்கள் பிரம்மா சிவன் சனக்கம் முனிவர் கூட உன் பெருமையை அறியாதவர்கள் என் பெருமைகளை அறியாமல் அந்தோ என்னிடம் விளையாடுகிறீர்களே என்று கிரத கிராதார்ஜுனியம் தெரிவிக்கிறதாம் அதாவது சாட்சி என்ற சொல்லுக்கு சிறிது என்று பெயர் சாட்சி அப்படின்னா சிறிது கொஞ்சம் சாட்சி விசிஷ்டி விசேஷத்தன ஒரு சின்ன லீலைகளினாலே குறுக்காக என்று தற்செயலாக என்று மூன்று பொருள்கள் சாட்சி லோச்சன யுகம் நமயந்தி என் கிராதார்ஜுனியம் சொன்னது போல என் பெருமைகளை அறியாமல் என்னிடம் விளையாடுகிறீர்களே அப்படின்னு பூத்தனை அப்படி எதேச்சையா கொண்டுட்டார் சகடாசுரனை ஒதச்சு குட்டி காலால் தட்டி கொண்டுட்டார் அந்த விரல்ல தவழ்ந்து இவா ரெண்டு பேரை அடிச்சிட்டார் இப்படி செய்த விசேஷ் விசேஷ்டிதங்கள் யாவை என்ற அருளிச்செயல்களில் ஆழ்வாருடைய அருளிச்செயல்களில் நாம் ஆச்சரியமாக அனுபவிக்கலாம் இப்படி சிறு பிள்ளை விளையாட்டுகளே இவன் சர்வேஸ்வரன் என்று பறை சாற்றுகிறது இவனது அதிமானுஷ சேஷ்டிதங்களை நமக்கு அறிவிக்கிறது இப்படிப்பட்ட ஆச்சரியமான சர்வேஸ்வரன் அவதாரம் எடுத்தாக்கூட சின் சின்ன சின்ன லீலைகள் மனுஷ்யமான லீலைகளை பண்ணாலும் அது வந்து சர்வேஸ்வரன் என்று பறக்க பறக்க நமக்கு தெரிவிக்கிறது என்று ஆழ்வான் அனுபவிக்கிறார் அடிய ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் கவிதார்க்க சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக கண்ணன் களனினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே அடிய தன்யோஷ்மி